ஏற்றுமதியாகும் தமிழக முலாம்பழம். சொட்டு நீர் பாசனம் மூலம் அதிக மகசூல் பெறும் விவசாயி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஏமப்பேர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி கிருஷ்ணமூர்த்தி. இவர் தனது 4 ஏக்க சொந்த நிலத்தில் சொட்டு நீர் பாசனம் மூலம் ஊர்வசி ரகமான ஐஸ்பெரி முலாம்பழத்தை பயிரிட்டு வருகிறார். 70 நாட்கள் விளைச்சல் கொண்ட இப்பயிரானது 60,000 ரூபாய் செலவு செய்தால் 2,00,000 ரூபாய் வரையில் சம்பாதிக்கலாம் என்றும், சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர் செய்வதால் குறைந்த அளவிலேயே தண்ணீர் செலவாகிறது என்றும், ஒரு முறை விதையிட்டால் 3 போகம் வரையில் பயிர் சாகுபடி செய்து அதிக லாபம் கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றார். இதனை பயிரிட நிலத்தை உழவு செய்து பேப்பர் பதித்து உரம் தெளித்து பாதுகாத்து வந்தால் 30 டன் அளவிற்கு ஐஸ்பெரி முலாம்பழம் கிடைக்கப் பெறுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார். மேலும் இதுபோல ஐஸ்பெரி முலாம்பழங்களை பயிரிட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும், இந்த ஐஸ்பெரி பழங்கள் செம்மண் உள்ளிட்ட நிலப்பரப்புகளில் பயிரிட்டால் அதிக மகசூல் கொடுப்பதாகவும், இது தமிழக மண்ணில் அதிக விளைச்சல் கொடுக்கும் என்றும் தெரிவித்தார். அதிலும் சர்க்கரை தன்மை கொண்ட இந்த ஐஸ்பெரி முலாம்பழத்திற்கு விவசாயிகளிடையே அதிக வரவேற்பு இருப்பதாகவும் விவசாயி கிருஷ்ணமூர்த்தி கூறுகிறார்.